24. Good boy. என்ன சாப்பிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு தேர்ஸ்டே விளாக் பார்க்க போகிறோம். நாத்தனார் பசங்க வந்திருந்தாங்க, பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாத்தனாரும் வந்திருக்கா அப்படி. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல், பிள்ளைங்க எவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த விளாக்கில் பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன், நண்டு, இறால் அந்த மாதிரி எடுத்து செய்யலாம்னு நினச்சிருக்கேன். நாத்தனாருக்கு வந்து மீன்னா ரொம்ப பிடிக்கும், நண்டு இறால் வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து லஞ்சு கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு இட்லி தோசையோடு முடிச்சிட்டோம். இட்லி நார்மல் அரிசி மாவு இட்லி தான், தோசை வந்து திணை குதிரைவாளி போட்டு மாவாட்டியிருந்தேன். அதுதான் லாஸ்ட் விலாகில் கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் மாவாட்டினதை. நான் போட்டிருந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருந்தது, இட்லியும் சாஃப்டாக இருந்தது, தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது. என்ன மாவு வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அதை மட்டும் கரெக்ட் பண்ணணும். இட்லி தோசையோட டேஸ்ட்டும் நார்மல் அரிசி மாவு இட்லி தோசை டேஸ்ட்டில் தான் இருந்தது, நல்லா இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மல் அரிசி மாவு இட்லி தோசை அப்படின்னா நம்ம 3, 4, 5 அந்த மாதிரி கூட சாப்பிடுவோம், ஆனால் இது 2க்கு மேலே சாப்பிட முடியல, நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. இனிமேல் நார்மல் அரிசி மாவு இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மீன், நண்டு, இறால் எல்லாம் வாங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். கடைக்கு வந்துட்டோம், மீன் இறால் இருந்தது, நண்டு இல்லைன்ட்டாங்க. நண்டு வந்து சனி ஞாயிறில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நண்டு இல்லாட்டி என்ன அப்படின்ட்டு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். இறால் வந்து இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னே தெரியாது, அதனால் நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன், அதனால் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னடா டென்ட் எடுத்து எங்கிட்டா வச்சுருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க? டே என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னங்கடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அத சொல்லுங்க. முத நாங்க களி விட்டுட்டு இருக்கோம், ஆளுங்க ஒரு வாரம் மட்டும் களி விட்டுட்டு, களி விட்டுறீங்களா இல்ல விளக்கு மாத்த வச்சு சண்டை போட்டீங்களா? விளக்கு மாறலாம் இப்படி பிஞ்சு கிடக்கு, இவன் ஏண்டி இப்படி சிரிக்கிறான், பயமா இருக்குடி எனக்கு. நான் கடைக்கு போயிட்டு வர்ற கேப்பில் துணியெல்லாம் துவைக்கிறேன் அப்படின்னு மிஷினில் போட்டு அந்த தண்ணியை திறந்து விட்டு கழுவி விட்றேன்ட்டு நார் அடித்து வச்சுட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் இம்சியை குட்டி வச்சுட்டாங்க. நான் செகண்ட் ரவுண்ட் தண்ணியை திறந்து விட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு எக்ஸ்ட்ரா 1/2 hour ஆயிடுச்சு. ஏய், உங்கள் வீட்டில் தண்ணியை திறந்து விட்ட மாதிரி எங்கள் வீட்டில் திறந்து விட, நாங்கள் காசு வாங்கி ஊற்றிட்டுருக்கோம். தீனு, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறியா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அடா பாவி. அப்பன அங்கிட்டு தண்ணியை வீண் பண்ணக்கூடாது. அது இறால். லெஃப்ட் லெஃப்ட்
பிரில்லியன்ட் பாய்டி. ஏய் வாங்கி நீ கழுவு போஸ் அதுக்குள்ள. எப்படியோ நீனு நானுன்ட்டு போட்டி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்பே போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் கீழே போங்கன்ட்டு எல்லாத்தையும் கீழே அனுப்பிச்சி விட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடப்பொடி தான், சக்தி மீன் வறுவல் மசாலா. அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு அதை தடவிட்டுருக்கேன். சிக்கன் வந்து 65 மசாலா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் 65 பொடி இல்லை, அதனால் சிக்கன் கிரேவியாகவே வச்சிடலாம் எப்பயும் போல் அப்படின்ட்டு கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் இதை வேக வைக்க போகிறேன். இன்னொரு அடுப்பில் பிரான் தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி போட்டு அதோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க பிரானை ஆட் பண்ணிக்கிறேன். பிரான்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சிக்கன் தண்ணி விட்டு வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிரேவி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு கிளறி கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிரான் தொக்கு செய்யலான்னு நினச்சேன், பட் அது கிரேவி டைப்பில் வந்துருச்சு. இதுக்கு மேலே பிரான் வேக விட்டோம்னா ரொம்ப ஹார்டாயிரும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கடைசியாக மீனை வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். மீன் வந்து நாங்கள் எப்போவும் டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம், ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுவோம். இன்னொரு அடுப்பில் மீன் குழம்புக்கு தாளிச்சு விட்டு குழம்பை வந்து கூட்டி வச்சுருந்தேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பும் ரெடி. இந்த ரெசிபி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி லஞ்ச் ரொட்டீன் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் டைமிங் வச்சு எடுத்திருக்கேன். சீக்கிரம் வந்து ராஜேஷ் கிச்சனில் போஸ்ட் பண்ணுறேன். இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இன்றைக்கி வந்து சமையல் வேலை ஜாஸ்தி அப்படின்றனால அப்பப்போ சிங்கில் விழுகிற பாத்திரத்தையும் அப்போயே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மீன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கவின் கத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து மீன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயம். மீன் கொடுத்தோம் அப்படின்னம்னா தொண்டையில் எதுவும் முள்ளு கில்லு போய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் அவனுக்கு வந்து 2 முட்டை வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். கவின் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு அவனுக்கு சோறு வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 முட்டை, சோறு, தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். பிள்ளைங்களா வாங்க. ஆமா அது சிக்கனு. இதான் கொஞ்சம் கிரேவியா போச்சு. ஆமா ஆமா, நான் தொக்கு மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன், விஜி வச்ச மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன், அது கொஞ்சம் தனியாக பெருசு. இட்ஸ் ஓகே, ஏன்னா இதுக்கு மேலே வேக விட்டேன்னா அது ஹார்ட் ஆயிரும். இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுடுது வச்சு ஒரு எனக்கு அது பார்க்கும் போதே கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா விஜி? விஜி வச்ச மாதிரி இருக்கா? ஏனா அவங்க குழம்பு மிளகாய் பொடி வேற. சரி ஓகே, நல்லா இருக்கு. காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. காரம் ஜாஸ்தியா? அப்புறம் சொல்லு. இந்த தண்ணி, இந்த தண்ணி. என்ன டம்ளர்? இந்த டம்ளர் வேணும். பிங்க் டம்ளர் வேணும். பிங்க் டம்ளர். இந்த பிங்க் டம்ளர். என்னாச்சு? முடியல நிக்காதமா. முடி இருந்தா தானமா நிக்கும். ஏமா என்ன டார்க்?
டார்ச்சர் பண்றீங்க. வேண்டாம் தீனுவா. காரியா நான் பாய் சொல்ல வேண்ட. கவின பார்த்துட்டு போயிட்டு வரேன். நான் உன்னை போன்ல பாக்குறேன். கவின் வழியில போறாரு. கவின் வழி அனுப்ப வர்றார். ஞாபகார்த்தமா இருக்கட்டும், ஒரு கடி கடிச்சு அனுப்புடா. ஐயோ வேணாண்டா பாவம். அத்தை ஊருக்கு போயிட்டு வரட்டா. போடா, நீ போனாதான் அவன் வருவான் பின்னாடியேன்னு. பாய் 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 பாய். அத்தைக்கு நம்மளும் போலாமா? நம்ம வேணாம், நம்ம அத்தை வீடு கட்டி முடிக்கட்டும், அப்புறமா போலாம். இவ்வளவு நாள் இருக்கலாம். அத்தை பெரிய வீடா கட்டட்டும், அப்புறமா போலாம் நம்ம. சரி பாய். சரி பாய். கருப்பப்பா பாய். பாய் பாய். எல்லாம் மிஷின்ல போட்டா காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மழை நின்றுச்சு, அப்புறம் பனியாவே இருந்துச்சு, அதனால துவைக்கவே இல்லை. நாளைக்கு வந்து அம்மா அவங்க ஊருக்கு போகலாம், ஒரு நாலஞ்சு நாள் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக துவைச்சு போட்டே போகணும் அப்படின்னு ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். துணியை ஊற வச்சுட்டு சத்துமாவு கொரியர் போடுறதுக்கு வந்து பேக் பண்ணி அட்ரஸை ஃபில் பண்ணி கொடுத்தேன்னா கமல் வந்து கொரியர் போட்டு வந்துடும். அப்படி கமல் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமல் கொரியர் போட்டு வர்றதுக்குள்ளே நானும் துவைச்சி அலசி முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம கையில் புளிஞ்சு காய போட்டோம் அப்படின்னம்னா ரெண்டு மூணு நாள் வந்து காஞ்சிட்டே இருக்கும் இந்த பனிக்கு அப்படின்றனால ட்ரையரில் போட்டு எடுத்து காய போட்டுட்ருக்கேன். இப்ப என்னைய பார்க்க மாட்டேன். இப்ப என்னைய பார்க்க மாட்டியா? இதையும் பாத்துரு. டிவி திரும்ப ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதனால் கலைஞர் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைட் டின்னருக்கு மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. பிள்ளைங்களுக்கு வந்து ரசம் ஊற்றி ஊட்டி விட்டுட்ருக்கேன். இவங்களை தூங்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ணும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.